ஒரு பியூட்டிஃபுல்லான மே மந்த்குள்ள நம்ம எல்லாரும் என்டர் பண்ண போறோம். இந்த மே மாசம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான டாரோ ரீடிங்கோட நான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்க ஆர். வி ஹவ் ஸ்டார்டட் டு டூ லைவ் ரீடிங்ஸ் ஆன் அவர் சேனல். எஸ், எப்போல்லாம் என்னால முடியுதோ, வெனவர் டைம் பர்மிட்ஸ், டெஃபினட்டா நம்ம லைவ் ரீடிங்ஸ் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த மே மந்த் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது, நம்ம கிராட்டிடியூட் குரூப்ல பார்த்தீங்கன்னா இதை மேஜிக் மே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இந்த மேஜிக் மே நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பியூட்டிஃபுல்லான டாரோ ரீடிங்ஸோட நான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் தாங்க, பட் ஒரு ஒரு கார்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உங்களுக்கு. லெட் சி ஹவ் இட் கோஸ். இது ஒரு அட்டெம்ப்ட் தான், ஃபர்தராக எப்படி இம்ப்ரவைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோட டாரோ கார்ட்ஸ், தென் ஏஞ்சல் மெசேஜ் கார்ட்ஸ், அப்புறம் பவர் ஆஃப் லவ் கார்ட்ஸ், மூணுத்தையும் பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம ரீடிங் பண்ண போகிறோம். ஸோ ஆர் யூ ரெடி? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏஞ்சல் மெசேஜ் எடுத்துட்டு தென் வி வில் ஸ்டார்ட் வித் த அதர்ஸ். ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துடலாம். அப்புறம் உங்களுக்கு எந்த செட் ஆஃப் கார்டு ரொம்ப ரெசனேட் ஆகுது அப்படின்றத பார்த்து நீங்கள் 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, மைண்டை ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க, பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் கார்ட் தானாக விழுந்தது, ஸோ வி வில் கன்சிடர் தட். I work very close with angels. அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட், அது ஒரு தனி உலகம். உலகம் ஒன் மோர் கார்டு. கார்ட்ஸ் ஷஃபிள் பண்ணுறதே ஒரு சந்தோஷம்தான், ஒரு நல்ல வைப் கொடுக்கும். ரைட், ஸோ 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் இங்கே நான் வச்சுருக்கேன் உங்களுக்காக. ரைட், இது உங்களுக்கு கிளியராக தெரியும் நான் நம்புகிறேன். இந்த 3 செட் ஆஃப் கார்ட்ஸில் ஏதேனும் ஒரு கார்டு மேக்ஸிமம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் 1, 2 and 3. 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது, ஏதேனும் ஒரு செட் ஆஃப் கார்டை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, செட் 1 என்னன்னு பார்க்கலாமா? ட்ரஸ்ட் வர்தி கைடன்ஸ். நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும். இந்த பதில்கள் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ப்ரேயர்ஸ் வழியாக. ப்ரேயர் அப்படின்றது என்ன? வாயை திறந்து கேட்குறது, டு ஆஸ்க், ஓப்பன் அப் அண்ட் ஆஸ்க் இல்லையா. நீங்கள் வாயை திறந்து கேட்கும்போது உங்களுக்கு தேவையான பதில்கள் கிடைக்கும். அண்ட் இந்த பதில் வந்து ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கும், நீங்கள் நம்பலாம் இந்த பதிலை. அண்ட் ஆல்சோ இந்த பதிலை வச்சு நீங்கள் ரொம்ப தைரியமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஸோ பதில் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? நீங்கள் கேட்குறப்போ தான். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக, அந்த பதில் கிடச்சி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் வைக்கும்போது ரிமெம்பர், ஒரு ஒரு இடத்துலையும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சப்போர்ட் கிடைக்குதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சப்போர்ட்டை நம்ம நம்பும்போது நம்ம லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். சரி, 2 and 3 செட் ஆஃப் கார்ட்ஸை நம்ம தள்ளி வச்சிடலாம். நம்ம செட் 1 கார்ட்ஸுக்கு என்ன மாதிரியான கார்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் டைம். ஷஃப்ளிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நான் டாரோ ரீடிங் கிளாஸ் எடுக்கும்போது ஐ வில் டெஃபினெட்லி டெல். அது அந்த எனர்ஜி அப்படியே தள்ளி வைக்கும். ஆக்ஷன், உங்களுக்கு வந்திருக்க கார்டை பாருங்க. ஆக்ஷன், பியூட்டிஃபுல். 7 of Wands, பியூட்டிஃபுல். லியோ, உங்களுக்கு சன் சைன்ஸ் பற்றி தெரியும்னா திஸ் இஸ் லியோ. வாவ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ரைட், வாவ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். வாவ், நம்ம ஃபேவரபிளான கார்டு. இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம், பட்
எஸ் த்ரீ ஆஃப் வாண்ட்ஸ் ஏரிஸ். ஓகே, ஸோ இந்த மே மாதம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஆர் யூ ரெடி? வாங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் செட் ஒன் கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்க, அதில் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்வர்தி கைடன்ஸ் கிடைக்கும், மிக விரைவில் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்கே விஷயம் வந்து யூ ஹாவ் டு ஆஸ்க். கேட்டால் தான் கிடைக்கும், கேட்கலைன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களையே நீங்கள் வந்து நம்பி, சரி லெட் மீ ட்ரை, நான் கேட்டு பார்க்குறேன், இல்லை முயற்சி செஞ்சு பார்க்குறேன், இது எனக்கு எப்படி பெனிஃபிஷியலாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்குறேன், அப்போது அந்த ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் போது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில பேர்கிட்ட கேட்டு இல்லை புக்ஸ் படித்து உங்களால் இந்த மாதம் இஃப் யூ கேன் ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் இம்ப்ரூவ்மெண்ட், உங்கள் வாழ்க்கைக்காக உங்கள் மாற்றத்துக்காக உங்களால் உழைக்க முடியும் அப்படின்னா அதை தாண்டி வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள். ஓகே, ரிலேஷன்ஷிப்பையோ இல்லை மற்ற விஷயங்கள், வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. லாட் ஆஃப் குட் சைன்ஸ் எனக்கு தெரியுது. ஐ திங்க் நிறைய மாற்றங்கள் இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. மேஜிக் மேன்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. பொறுமை, ரொம்ப பொறுமையாக இருங்க, ஏன்னா உங்களுக்கு உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் அந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் யாரோ ஒருத்தருக்காக இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஐம் நாட் ஷுர், பட் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்ற மாதிரி உங்கள் வெயிட்டிங்கை வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். கான்ஃபிடென்ஸ் வேணுங்க, நம்பிக்கையோடு எது ட்ரை பண்ணாலும் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாத மற்ற விஷயங்களெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு எது முக்கியம் அப்படின்றத நோக்கி போங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஒரு கைடன்ஸ் கிடச்சி அந்த கைடன்ஸை தாண்டி போயிட்டே இருக்கும்போது நிறைய இடங்களில் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் உங்களை தடுக்கக்கூடும். பட் அதெல்லாம் தாண்டி வந்துட்டிங்கன்னா இட்ஸ் டைம் டு செலிப்ரேட் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறத நான் பார்க்குறேன். ட்ராவலில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல்சோ உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது நிறைய வாண்ட் எனர்ஜி அண்ட் பென்டக்கல் எனர்ஜி நான் பார்க்குறேன். ரொம்ப அவசர அவசரமாக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்களோ, அதான் ப்ராபப்ளி திருப்பி திருப்பி அதான் பொறுமை அப்படின்ற ஒரு கார்ட்ஸை நான் உங்களுக்காக பார்க்குறேன். அண்ட் இன்னும் சொல்லணுன்னா உங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யலைன்னா உங்களுக்காக வேறு யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்றதையும் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் யுவர் செல்ஃப், இஃப் நாட் ஃபார் யூ நோபடி எல்ஸ் இஸ் கோயிங் டு டூ இட். அண்ட் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைனா எனர்ஜி மிக விரைவில் உங்களை விட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் மே மந்த்துக்கு நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அண்ட் சேலஞ்சஸ் வரும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும், தெளிவான முடிவெடுங்க. இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் தெளிவான முடிவுகள் எடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைம் இதுதான் நினைக்கிறேன். கார்ட்ஸை பார்க்கும்போது நிறைய ரிலேஷன்ஷிப் பற்றி நான் பார்க்குறேன். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். இனிஷியலாக எல்லாமே கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒன்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா வேலையும் ரொம்ப சுலபமாக, ரொம்ப ஸ்மார்ட்டாக உங்களால் டெஃபினட்டாக பண்ண முடியும். அண்ட் இன்னும் ரொம்ப கிளியராக சொல்லணுன்னா உங்களுடைய ஃபினான்சஸ், பென்டக்கல் கார்ட்ஸ் பாருங்கள், நிறைய பென்டக்கல் கார்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ உங்கள் ஃபினான்சஸையும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஃபினான்சஸ் பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்னும் லைஃப் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி ஃபினான்ஸ் பற்றி யோசிக்கும் போது அந்த ஃபீல்டில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க யார் அப்படின்றவங்க கிட்ட போய் பேசுங்க, இல்லை உங்கள் குவாலிஃபிகேஷனும் உங்கள் ஸ்கில்லையும் அதுக்கேற்ற மாதிரி வளர்த்துக்கோங்க. அதை கண்டிப்பாக நான் சொல்லணும், யூ மைட் மேக் ராங் டெசிஷன்ஸ், தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாருக்கும் தெரிவிங்க. யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், அதை நான் இங்கே சொல்லியே ஆகணும். மென்டலி வெரி ஸ்ட்ராங் நீங்கள், அதை எனக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்சோ நீங்கள் இந்த மாதம் சொல்ல வேண்டிய வந்து ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் பி. கிளியர் பி எப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அதை சொல்லுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், ஒரு ஹாப்பினஸையும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் எஸ், திருப்பி திருப்பி நான் சொல்கிறது, நிறைய நிறைய பண வரவை உங்கள் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன்.
இந்த மே மாதம் நிறைய பணம் உங்களை நோக்கி வரப்போகுது. ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவையும் கேளுங்க. அதுவுமே உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். எப்படி 24 மணி நேரத்தில் பணத்தை ஈர்க்கிறது அப்படின்ற ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வீடியோ. ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வீடியோ. அண்ட் பணத்தை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசிங்க. திருப்பி திருப்பி ரிலேஷன்ஷிப் பணம் இந்த மாதம் முழுக்க இதுதான் நிரம்பி இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிங்க. அபண்டன்ஸ் இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே இருக்குது உங்களுக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும்? வாட் மோர் டு யூ நீட்? உங்களுக்கு எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். பட்ஜெட் பண்ணுங்கள், பணத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பயன்படுத்துங்க, ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. ஓகே, மற்றபடி எல்லாமே டெம்ப்ரரி, எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதே மாதிரி எந்த கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது. இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். நம்ம லைவ் ரீடிங் எப்படி இருக்குது, இன்னும் இதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐம் டெஃபினெட்லி வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். மறந்துடாதீங்க, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங். ஸோ ஹாய், நீங்கள் செட் டூ கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்காக வந்திருக்க கார்டு தான் இது. ஃபோக்கஸ் ஆன் சர்வீஸ். நிறைய சர்வீஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து மற்றவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கே நிறைய நேரம் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா மற்றவர்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் சர்வீஸ் அப்படின்னு நினச்சிக்கிறோம். சில நேரத்தில் அட் டைம்ஸ் வி ஹாவ் டு ஒர்க் அண்ட் ஹெல்ப் ஆர் செல்ஸ். அதை நம்ம பண்ணுறதே கிடையாது. ஸோ மற்றவர்களுக்கு கொடுக்கறது மட்டும் கிடையாது, மற்றவர்கள்கிட்டருந்து வாங்கிறது மட்டும் கிடையாது, நம்மளையே நம்ம கவனிச்சிக்கிறதுமே ஒரு சர்வீஸ் தான். அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோக்கஸ் ஆன் அப்ரிஷியேட்டிங். நிறைய அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் ரசிங்க, தேங்க்யூ சொல்லுங்கள். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ப்ராப்ளி ஹோ ஓப்பன் ஓப்பனோ டெக்னிக்கை இந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். யூனிகார்ன் எனர்ஜிலாம் வந்திருக்கு. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஸோ நிறைய கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், பேல் கலர்ஸ் இந்த மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் சி ஹவ் இட் ஒர்க்ஸ். இந்த லைவ் ரீடிங்ஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டூ மெனி பைல்ஸ். இந்த மே மாதம் மேஜிக் மாதமாக நமக்கு எல்லாருக்கும் இருக்க போகுது. யூ ஜஸ்ட் ஹாவ் டு பிலீவ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்புகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு லைஃப் சூப்பராக இருக்கும். நம்பணும். அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் வி ஜஸ்ட் ஹாவ் டு பிலீவ். வாவ், நீங்கள் கான்ஷியஸாக ஒரு டெசிஷன் எடுக்கும் போது உங்கள் லைஃப் எப்படி மாறும் பாருங்கள். யூ வில் யூனோ கோ டு த நெக்ஸ்ட் லெவல். பட் நம்ம கான்ஷியஸான டெசிஷன்ஸ் எடுக்கிறோமா அப்படின்றதும் நம்ம கவனிக்கணும். கான்ஷியஸான டெசிஷன்ஸ் எடுக்கும்போது தெர் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் Love that will be vibrating around you. ஏன்னா நம்ம பிடிச்சதான ஒரு விஷயம் பண்ணுறோம், பிடிக்காமல் நம்ம பண்ணுறது இல்லைல்ல. ஸோ இந்த மே மாதம் முழுக்க மேக் கான்ஷியஸ் டெசிஷன்ஸ். இருக்குது இல்லை ஏதாவது ஒன்று, பட் எதுனாலும் கான்ஷியஸான டெசிஷன்ஸ் எடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். வாட்ஸ் விதவுட் டேரோ இல்லை? அது டேரோ படித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வேலைன்னா இந்த வேலை தான். டு ஷஃபில், தட்ஸ் அ ஸ்மார்ட் கார்டு. எயிட் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். அதுவும் இப்போது இந்த சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. வெரி வெரி ஸ்மார்ட் கார்டு. ஓகே, டபுள் ஃபேஸ்டாக கூட இருக்கலாம். ஃபைவ் ஆஃப் பென்டகல்ஸ். நல்லா ஸ்ட்ராங்கான எனர்ஜிஸ் தான் பார்க்குறேன். டாரஸ். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிங் ஆஃப் வான்ஸ். ரைட். ஸோ பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ், ரொம்ப தெளிவு கொடுக்கக்கூடிய கார்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி service is not only for others, it is as well as for you also. So ungalkum eppadi inda service increase panna mudiyum? Service abindrada innum easy ah ungalku puriyra madri na solalona self love,
நிறைய செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க. ஹோஹோ பண்ண போனோம் டெக்னிக் பண்ணுங்க. இந்த மாதம் முழுக்க, மே மந்த் முழுக்க உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்கள் காதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்றைக்கு உங்கள் எண்ணங்கள், உங்கள் தாட்ஸை வந்து ரொம்ப கிளியராக வச்சுருக்கீங்களோ அன்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து ஜொலிப்பீங்க. யூ வில் ஷைன் லைக் அ ஸ்டார். ரொம்ப ஸ்மார்ட்டான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஒன் மேஜர் அர்கானா கார்டும் உங்களுக்கு வந்திருக்கு. 8 of Swords கார்ட்ஸை பார்த்தோன்னே எல்லாரும் ஐயோயோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஒன்றுமே கிடையாது. யூ ஜஸ்ட் ஹாவ் டு மேக் த ரைட் டெசிஷன். உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளேயே நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மே மந்த் அதை விட்டு வெளியில் வரத்துக்கான ரைட் டைம். ஆக்சுவலி ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க. ஒன்றா உங்கள் எண்ணங்கள் வந்து, உங்கள் எண்ணங்களை வந்து நீங்கள் வந்து எம்பவர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் நிறைய ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய போஷாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அந்த ராங் தாட்ஸுக்கு. இல்லை அப்படின்னா வேறு யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த ரெண்டுமே இருக்கும்போது லைஃப் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நீங்களே உங்களை வந்து ஒரு கைதி மாதிரி வச்சிட்ருக்கீங்க. உங்கள் எண்ணங்கள், நான் சரியான விஷயந்தான் பண்ணுறேன்னா, இது வேலைக்காகுமா, இது சரியாக இருக்கா, இது தவறாக இருக்கா, லாட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் அந்த மாதிரியான எண்ணங்கள்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரியான எண்ணங்களை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கு பாருங்கள். இதை விட்டு நீங்கள் வெளியில் வரணும். அண்ட் நீங்களே தான் உங்களை கேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. யூ ஹாவ் த பவர் டு பிரேக். நீங்கள் வந்து எல்லாத்தையும் அப்படியே உடச்சி அப்படியே வெளியில் வர முடியவங்கனால, ஆனால் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அது செஞ்சுட்டா அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஒரு ஃபியர், அந்த ஒரு ஆங்ஸைட்டி. யூ ஆர் வெரி வெரி பவர்ஃபுல். கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், ஐ ஆம் பவர்ஃபுல் டைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூ நோ யூ ஆர் பவர்ஃபுல், பட் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக விட்டு கொடுத்துட்றீங்க. ரொம்ப சீக்கிரம் மனசை தளர்ந்துடுறீங்க. ரொம்ப சீக்கிரம் என்னால் கிளியராக பார்க்க முடியல, கவனிக்க முடியல அப்படின்னு நினச்சிடுறீங்க. யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஆக்சுவலி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றது உங்களுக்கே தெரியல. யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப். ஓ ரைட், யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப். ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும் அப்படின்றத நான் பார்க்குறேன். இனிஷியலாக இந்த மே மந்த் வந்து எஸ், உங்கள் தாட்ஸை விட்டு போன மாதம் நடந்த விஷயங்களை தாண்டி வரும்பொழுது கொஞ்சம் ஐயோ என்ன இதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் எப்படி ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரைக் த பாட், கோல்டன் பாட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ சான்ஸே இல்லை. இனிஷியலாக கொஞ்சம் அப்படி இப்படி உங்கள் நெகட்டிவ் தாட்ஸை விட்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கே ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்விட்ச் வேர்ட் இந்த மந்த் ஃபுல்லாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரியேட் வுல்ஃப் மேஜிக் நவ். திருப்பி சொல்கிறேன், கிரியேட் வுல்ஃப் மேஜிக் நவ். இதை நீங்கள் ரெகுலராக சொல்லும்போது, இந்த மந்த் ஃபுல்லாக சொல்லும்போது அந்த ஒரு ஒரு கேஜ்டாக இருக்கீங்க, ஒரு கூண்டு கைதி மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை தாண்டி நீங்கள் யூ வில் கம் அவுட். ஓகே, அண்ட் யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் கைடன்ஸ். நிறைய பேருக்கு யூனிகார்ன் எனர்ஜி பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் யூனிகார்ன் எனர்ஜி, மெர்லின் எனர்ஜி, டிராகன் எனர்ஜி பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கட்டாயமாக அதில் ஒரு புரிதல் இருக்கோ இல்லை அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஏஞ்சல்ஸோட பவரை பயன்படுத்துங்க. யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். இன்ஃபேக்ட் அந்த ஒரு கோர்ஸ் தான் இப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம், ஹவு டு டாக் டு ஏஞ்சல்ஸ், ஹவு டு கம்யூனிகேட் வித் தெம் அப்படின்னு. என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ், நல்ல பிளெஸ்ஸிங் இருக்குங்க உங்களுக்கு, நல்ல ஒரு உங்களை பாதுகாத்து கொண்டு போகிற எனர்ஜிஸ் உங்களை சுற்றி நல்லாவே இருக்குது. ஸோ யூஸ் தேட் எனர்ஜி, அண்ட் அந்த எனர்ஜி உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அதை மட்டுமே நீங்கள் நம்பினா போதும். ஆல்சோ இது என்னை விட்டு போயிடுமா அப்படின்ற ஏதோ ஒரு விஷயம், அது ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை அது ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஒரு மனிதராக இருக்கலாம், என்னை விட்டு போயிட போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியரில் இருக்காதிங்க. இந்த மாதம் யூ ஆர் கோயிங் டு ஷைன் லைக் அ ஸ்டார். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிக்கலாக உங்களை எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுன்னு பாருங்கள். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்யூஷன் இருக்குங்க, அந்த கட் ஃபீல் சொல்கிறோம்ல, இன்ட்யூட்டிவ் பவர் சொல்கிறோம்ல, அது நிறையவே இருக்குது உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க. யூ வில் நாட் ட்ரஸ்ட் இட். இது கரெக்டாக இருக்குமா, இது தப்பாகுமா அப்படின்னு நிறைய 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 விஷயங்களில் உங்களை போட்டால் அப்பப்போ கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. உங்களுடைய இமோஷன்ஸை வெளியில் பேசுகிறதுக்கு தயங்காதீங்க. யூ வாண்ட் டு டாக் சம்திங், யூ வாண்ட் டு சே சம்திங், கோ ஹெட் அண்ட் சே. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரம்
இந்த மே மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு கேரக்டராக மாறுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் நான் பார்க்குறேன். ஏன்னா கார்ட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இட் இஸ் ஸோ ஸ்ட்ராங். அண்ட் லிசனுங்க, ஜஸ்ட் லிசன் டு யுவர் இன்ட்யூஷன், அது போதும். மற்றதெல்லாம் வந்து நத்திங் வில் கிவ் யூ ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ். உங்களுக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மந்த் தான் இந்த மந்த். சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ்ன்னு கூட நீங்கள் சொல்லலாம். வுல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ். எனி இந்த இப்போ நான் சொன்ன இந்த மூணத்தில் எதை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் யூ ஆர் அ குட் லிசனர், நீங்கள் நல்ல காது கொடுத்து கேட்பீங்க. அப்போ உங்கள் இன்ட்யூஷன், மற்றவர்கள் சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்குற நீங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு இன்னும் மரியாதை கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்கள் ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு தேட வேண்டிய நாட்கள் வந்துருச்சு. எல்லா சிச்சுவேஷனை விட்டும் நீங்கள் வெளியில் வந்து ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்க போகிறீங்க. ஸ்டாப் பீங் டிஸ்கனெக்டட். எல்லாரோடையும் அப்படியே ஒரு டிஸ்கனெக்டட் மோடில் இல்லாமல் எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக பழக வேண்டிய மாதம் தான் இந்த மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. யூஸ் இட் வெல், பி ஹாப்பி. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்சோ லெட் மீ நோ இந்த ரீடிங், லைவ் ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்தது, ப்ளஸ் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அந்த லைவ் ரீடிங்கில் அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி லுக் ஆன் டு இட் அண்ட் என்னால் என்ன முடியும் அப்படின்றதையும் பார்க்குறேன். தேங்க் யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செத்ரி கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். லா ஆஃப் அட்ராக்ஷன், எவ்வளோ சூப்பரான ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. இதை விட என்னங்க வேணும், இதை விட உங்களுக்கு என்ன வேணும். இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் பாசிட்டிவ் கார்டு, லா ஆஃப் அட்ராக்ஷன். ஒரு ஒரு எண்ணமுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய, நீங்கள் விதைக்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணமும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம சேமிப்பு. ஸோ அந்த ஒரு சேமிப்பு வந்து நமக்கு வந்து பதில் அளிக்கணும், நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும்னா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றதை விட அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் இல்லையா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை கேர்ஃபுல்லாக சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்களோ, அதை ரெஸ்பான்சிபிளாக பயன்படுத்துகிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட ஒரு பவர் இருக்குது, உங்களுடைய எண்ணங்களை கவனிக்கக்கூடிய ஒரு பவர் உங்ககிட்ட இருக்குது. அப்போ அந்த எண்ணத்தை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக பயன்படுத்தணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ நிறைய அன்பு கொடுங்க உங்களுக்கு முதல்ல, ஸ்டே அட் பீஸ். அண்ட் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தெளிவாக பயன்படுத்தும் போது லைஃப் இன்னும் நல்லாயிருக்குங்க. ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஹை எனர்ஜியில் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், லா ஆஃப் அட்ராக்ஷன் வழியான்றது உங்களுக்கு தெரியும். லெட்ஸ் ஆல்சோ டாக் அபவுட் இட் டியூரிங் த ரீடிங். ஸோ இந்த மே மாதம் நமக்கு எல்லாருக்கும் சூப்பர் மேஜிக்கலாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவான நோட்டில் வி வில் சி என்ன மாதிரியான லவ் கார்ட்ஸ், பவர் ஆஃப் லவ் கார்ட்ஸ். Again, lot of space for self-love தான் நான் பார்க்குறேன். Cooperation, wow. இந்த மாதம் நீங்கள் வந்து நிறைய மற்றவர்களோட சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். நிறைய லவ் உங்களுக்கு கிடைக்கும், யூ வில் ரியலைஸ் இட். அன்பு இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் யூ வில் ரியலைஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் தட் லவ் இஸ். நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் உங்ககிட்ட என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றத யோசிங்க. எப்போவுமே மோர் தென் கிவிங், மோர் தென் ரிசீவிங், ஐ திங்க் கிவிங் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இல்லை நம்ம கொடுக்க கொடுக்க நமக்கு நிறையவே கிடைக்குங்க, லாட்ஸ் லாட்ஸ் லாட்ஸ். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படின்றதில் கவனம் செலுத்துங்க. வாங்க டாரோ ரீடிங்குள்ளே போகலாம். பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், இந்த தடவை நிறைய வாண்ட் எனர்ஜி பார்க்குறேன். லாட் ஆஃப் வாண்ட் எனர்ஜி, ஃபைவ் ஆஃப் சோர்ட்ஸ், வீனஸ் அண்ட் அக்வேரியன் எனர்ஜி பார்க்குறேன். நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. செவன் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், நிறைய ஸ்வோர்ட் எனர்ஜி இருக்குது. உஷாரையா உஷாருன்னு நினைக்கிறேன். நிறைய அக்வேரியன் எனர்ஜி பார்க்குறேன். ஃபோர் ஆஃப் கப்ஸ், ரைட், இப்போ புரியுது. இமோஷ்னல், ரைட். ஆல் ரைட், ஒரு பியூட்டிஃபுல் செட் ஆஃப் கார்ட்ஸை நம்ம அக்யூமுலேட் பண்ணியாச்சு. பியூட்டிஃபுல்,
ஆக்சுவலி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க இந்த மந்த் முழுக்கவே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போது. ஐ ஹோப் யூ கேன் சீ த கார்ட்ஸ் கிளியர்லி. இந்த மாதம் முழுக்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்க போது, லாட் ஆஃப் ஆக்ஷன், புதிய புதிய விஷயங்களை நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிப்பீங்க, நிறைய விஷயங்களை உங்களுக்குன்னு பண்ண ஆரம்பிப்பீங்க. யூ வில் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் செல்ஃப். தட் இஸ் சூப்பர் ஸ்மார்ட். இல்லை, நமக்கான விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கும் போது அதை இன்னும் எப்படி சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு நம்ம கவனிப்போம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுக்க ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு எனர்ஜியை உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட் எனர்ஜி. பயம் இருக்காது இந்த மாதம் முழுக்க, எதுக்குமே பயப்படாமல் சரி பார்த்துடலாமா, ஒரு கை பார்த்துடலாம், அப்படி என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு எனர்ஜி உங்ககிட்ட நான் பார்க்க போகிறேன். அந்த கான்ஃபிடென்ட்டான எனர்ஜி ஆக்ஷனில் கொண்டு போய் கொடுக்கும். ஆக்ஷன் இருக்கும்போது அங்கே வெற்றி கிடைக்கும். வேர் தேர் இஸ் ஆக்ஷன் தேர் இஸ் சக்ஸஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு துரு 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 துருன்னு இருக்கும் இந்த மாதம் முழுக்க, எப்படியெல்லாம் நான் துரு துருன்னு இருக்க முடியும் அப்படின் இருப்பீங்க. நிறைய வெளியில் போங்க. நீங்கள் வெளியில் போக போக உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். நம்மளும் யாரையும் இந்த மாதம் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. மற்றவர்களும் நம்மளை ஏமாத்தாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு சில விஷயத்த பார்த்துட்ருப்பீங்க, மற்றவங்க இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் அதே விஷயத்த பார்ப்பாங்க. ஓகே, அது எக்ஸ்பீரியன்ஸ், மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இட் குட் பி வெரி ட்ரிக்கி. ஒரு சில பேர் உங்களை ஏமாற்றலாம், அவங்களோட ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ்க்காக உங்களை ஏமாற்றலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப். அவ்வளோ ஈஸியாலாம் விட்டு கொடுத்துடாதீங்க. சில நேரம் ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக கூட ஒரு சில பேர் உங்ககிட்ட நடந்துக்கலாம். இவங்க ஏன் நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். இந்த மந்த் முழுக்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கோஆப்ரேஷன், காம்ப்ரமைஸ் அதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாமல் இருந்தீங்கன்னா, யூ வில் நாட் ரிக்ரெட் எனி திங் பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த். ஒருவேளை நான் அவசரப்பட்டுக்கூடாதோ அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு வராது. அண்ட் இங்கே உங்களுக்கு யாருமே காம்படிஷன் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. இங்கே வந்து நான் மற்றவர்களுக்காக சண்டை போட போகிறேன், இல்லை அவங்க எனக்காக சண்டை போடுறாங்க, அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது. யூ ஆர் ஃபைட்டிங் யுவர் ஓன் பேட்டில். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. இங்கே நீங்கள் ஜெயிக்கிறனாலையோ தோக்குறனாலையோ உங்களை யாரும் வந்து ப்ராப்ளி அந்த நேரத்தில் வந்து பாரு உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, எவ்ரிபடி இஸ் காட் தியர் ஓன் இஷ்யூஸ். ஸோ இந்த மாதம் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். நான் ஜெயிக்கிறேன், நான் தோக்கிறேன், நான் கற்றுக்கிறேன், இதெல்லாம் அப்பாற்பட்டு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ நடக்க வேண்டியது இருக்குது, அது நடந்துருச்சு அப்படின்றத அதை புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத கோபம், மற்றவங்க வந்து இப்படி தான் அப்படின்னு யாரை பற்றியும் டேர்ம் பண்ணாதீங்க. டோன்ட் டேர்ம் எனிபடி. அண்ட் எங்கேயாவது வந்து இல்லை இது செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா இட்ஸ் ஓகே. ஒரு சில விஷயம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா அதை ப்ராபப்ளி உங்களால் அப்பாலஜைஸ் பண்ண முடியும். சரி இது நடந்துருச்சு, ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர முடியுமான்னு பாருங்கள். வெளியில் வர முடியலன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து நம்மளது இல்லை அப்படின்னு குவாய்ட்டாக இருந்துருங்க. தேவையில்லாத சண்டைகளை இந்த மாதம் முழுக்க அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதோ ஒரு கேள்விக்கு வந்து உங்கள் மனசு வந்து விட தேடிக்கிட்டே இருக்குது. அது போதும்னு நினைக்கிறேன்ல, அது உங்களை டயர்டாக்குது, அது உங்களை ரிக்ரெட் பண்ண வைக்குது, அது உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு பேட்டிலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் யாரும் உங்களை ஏமாற்றிட்டாங்க, யாரும் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு நினச்சிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களை யாருமே எதுவும் பண்ணலை. அவங்க அப்படி பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தனால தான் இப்படி ஆச்சு அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் நிறைய தவறான விஷயங்களை இந்த மாதம் முழுக்க உங்கள் மேலே திணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ராங் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதே மாதிரி நீங்கள் யாரை நம்புகிறீங்க அப்படின்றதுல நிறைய கவனம் இருக்கட்டும். சம்மன் நீங்கள் நம்புகிற யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ஸை கொடுக்கலாம், இல்லை அவங்க சொல்கிறது தான் செய்யணுன்ற ஒரு கண்ட்ரோலை உங்ககிட்ட எடுத்துக்கலாம், இல்லை மற்றவங்களை பற்றி உங்ககிட்ட போய் சொல்லலாம், இல்லை உங்களை பற்றி மற்றவர்கள்கிட்ட போய் சொல்லலாம். ஏதோ ஒரு கிளாரிட்டி இல்லாமையே சுற்றிட்டு இருப்பாங்க. நம்பிக்கையின்மை அவங்க மேலே உங்களுக்கு வரக்கூடும். இப்போ கண்ணமுடி பார்த்தீங்கன்னா அது யாருன்னு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். சில நேரம் தெரிஞ்சே நம்ம மனசு வந்துச்சிச்சு அவங்க அப்படி இல்லை, நம்ம ஏன் அவங்கள பற்றிலாம் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கே தோணும். அதே மாதிரி ஒரு தவறு இந்த மாதம் பண்ணிட்டீங்கன்னா
ஆமாம் நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை அக்செப்ட் பண்ணலைன்னா அதுவுமே இஷ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சீக்ரெட்ஸ் கண்டிப்பாக ரகசியங்கள் ரகசியங்களாக வைக்கப்பட வேண்டியவை. சீக்ரெட்டுன்னு இதுக்கு பேர் சொல்லியிருக்காங்க, யாருக்கும் இதை சொல்லாத அப்படின்றதுக்கு தான். உங்களோட ட்ரூ மோட்டிவ், உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத மற்றவர்கள்கிட்ட சொல்ல சொல்ல அதோட பவர் கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனே என்ன சொல்கிறாங்க, உனக்கு வேணுங்கிறத சைலண்ட்டாக செஞ்சுட்டு போயிட்டே இரு, நான் இதை நினச்சேன் நான் இதை நினச்சேன்னு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்னு. ஸோ அது இந்த மாதம் முழுக்க நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்டு ஒரு சில பேர் உங்ககிட்ட வந்து பயங்கரமாக மைண்ட் கேம்ஸ் ஆடுவாங்க, ஆடலாம் ஆடலாம் இல்லை கண்டிப்பாக ஆடுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அதை நான் இங்கே சொல்லியே ஆகணும். நிறைய மாற்றங்கள் அந்த ஒரு பொய்னால் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, ஜஸ்ட் பி கிரேட்ஃபுல். இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, பி கிரேட்ஃபுல். நீங்கள் அந்த கிரேட்ஃபுல்னஸ் இல்லைன்னா அப்படியே நம்ம தேங்கி போயிடுவோம், வில் பி ஸ்டாக்னேட்டட். ஸோ ரொம்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது அந்த ஒரு கிராட்டிடியூட். அதே மாதிரி உங்கள் ஏதாவது பேசினா கூட ரொம்ப டிஃபெண்ட் பண்ணிக்காதீங்க, இல்லை இல்லை நான் அப்படி இல்லை நீ தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்டெல்லாம் நீங்கள் தடுக்க தடுக்க லைஃப் பெட்டராக இருக்கும். இந்த மாதம் முழுக்க இந்த டே ட்ரீமிங் ஒரு அடிக்ஷன் அதுக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க. நிறைய கற்பனை திறன் உங்களுக்கு இருக்குது, நல்ல விஷயங்களாக கற்பனை செய்யும் போது லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும்ல, ஒரு விஷுவலைசேஷன் எஃபெக்ட்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. உங்களை சுற்றி ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்கவுங்க எனர்ஜியை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க எனர்ஜியை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஸ்டே அவே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க, சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போதீங்க. கோயிங் டு சார்ஜ் அப் திஸ் மந்த், பணம் கொடுத்து ஃபோனை வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி உங்களே நீங்கள் சார்ஜ் அப் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல உங்களுடைய இமோஷ்னல் சஸ்டெயினபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மோட்டிவேஷனே இல்லாமல் ஒரு எந்தூசியாசமே இல்லாமல் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் இமோஷ்னலாக உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூஆர் ரெடி. அவ்வளோதாங்க, யூஆர் ரெடி. ஆக்சுவலி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும், உங்களே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு நல்ல ஞானம் இருக்குது உங்களுக்கு, ஒரு ஒரு இடத்துலையும் இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா தெரியும். பட் அந்த இமோஷ்னலாக நீங்கள் உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நத்திங் லைக் தட், திஸ் மந்த் இஸ் கோயிங் டு பி பியூட்டிஃபுல். அண்ட் இந்த மந்த் வந்து நிறைய வந்து ப்ளூ பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். இந்த தடவை நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் என்ன அப்படின்னா, டுகெதர் சேஞ்ச் ஹோல்ட் டிவைன். திருப்பி சொல்கிறேன், டுகெதர் சேஞ்ச் ஹோல்ட் டிவைன். இதை வந்து நீங்கள் எப்பப்போ சொல்ல முடியுமோ அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்ட். நிறைய நல்ல விஷயங்களும் உங்களால் இன்டென்ஷனலாக அட்ராக்ட் பண்ண முடியும், தேவையில்லாத மனிதர்கள்கிட்டருந்து நம்ம தள்ளியும் இருப்போம். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு டெல் மீ இந்த லைவ் ரீடிங் எப்படி இருந்தது, இது என்ன இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு சொன்னீங்கன்னா ஐல் பி எவர் கிளாட் அண்ட் கிரேட்ஃபுல். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணுங்கள். அண்ட் comment and let me know how you liked it. Share one. Thank you and bye from R, and as always, keep smiling.